ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் ஃப்ரெஷர் ஜாப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் சூப்பரான வேலையை பந்து அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு காலி பயணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது இதுக்கு தேவையான எலிஜிபிடி என்னென்ன அதை பற்றினா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியிலேருந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓம் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் கால் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் இந்த வெப்சைட்லேயே இந்த ஜாப்புக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படியே கீழே வந்திருந்ததுன்னா ஒரு சில லிங்க் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்க டவுன்லோட் டிஎன்எஸ்டிசி ஜாப் நோட்டிஃபிகேஷன் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் தான் வேலையை பந்து அறிவிச்சிருக்காங்க கிட்ட வந்து பார்த்தினா கோயம்புத்தூர் ரீஜன் கும்பகோணம் ரீஜன் விழுப்புரம் ரீஜன் திருநெல்வேலி ரீஜன் நாகர்கோவில் ரீஜன் ஸோ இந்த அஞ்சு ரீஜன்லேருந்து பார்த்தினா வேலையை பந்து எடுக்க போகிறாங்க இதிலையுமே வந்து பார்த்தா முழுக்க முழுக்க அப்ரெண்டிஷிப் ஒர்க் தான் உங்களுக்கு வந்து காத்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எலிஜிபிள் அதாவது கிராஜுவேட் படித்தவங்க டிப்ளமோ படித்தவங்க வந்து பார்த்தினா அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொன்னு இந்த மூணு வருஷத்தில் யாரெல்லாம் பாஸ் அவுட் ஆனாங்களோ அவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறமே சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க கேட்டகரி ஒன்று வந்து பார்த்தா கிராஜுவேட் அப்பெண்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தா ஸ்டைஃபன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃபன் வந்து பார்த்தா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா வந்து பார்த்தா ஸ்டைஃபன் வந்து கொடுக்குறாங்க ட்ரைனிங் வந்து பார்த்தா ஒன் இயர் உங்களுக்கான டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியான கேட்டகரி கேட்டுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து கேட்டுருக்காங்க சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்தா கும்பகோணம் ரீஜனில் எந்தமான வேகன்சியுமே கிடையாது இதுவே விழுப்புரம் ரிஜியில் ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி ரீஜனில் ரெண்டு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தா மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து கோயம்புத்தூர் ரீஜனில் முப்பத்தி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க கும்பகோணம் ரீஜனில் இருபத்தொன்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லா ரீஜியனிலும் வந்து பார்த்தா வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அப்படியே அது கீழே போனால் கேட்டகரி டூ வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் வந்து பார்த்தா முழுக்க முழுக்க டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சவங்க மட்டும் தான் மேலே சொல்லிக்கிட்டு கிராஜுவேட் இன்ஜினியரிங் படிச்சவங்க மட்டும் அப்ளை பண்ண முடியும் ஸோ செகண்ட் இயர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டிப்ளோமா இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணுறது ஓகே டிப்ளமோ இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் யார் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அதை டிப்ளமாவில் படிச்சவங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரினும் அதுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க இதுவே நீங்கள் வந்து பார்த்தா இது இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கங்க அதை வந்து பார்த்தா ரெகினைஸ் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க சேம் அதேமாரி டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா சேம் அதேமாரி ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் ஏஜ் லிமிட்டில் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்ரண்டிஷிப் ரூல்ஸை வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து கேட்டிருக்காங்க ஓகே ஸோ அதுக்கே வந்து பார்த்தா ஒரு சில எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்தா ஒன் இயருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒன் இயருக்கு மேங்கோல இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தா எலிஜிபிள் வந்து கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பர்சன் மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகே செலக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் இருக்காங்க பாருங்க அவங்க வந்து பார்த்தா ஸோ ஷார்ட்லைஸ் பண்ணுவாங்க எல்லா ஆன்லைன் அப்ளிகேஷனும் ஷார்ட்லைஸ் பண்ணிட்டு அதில் யார் வந்து பார்த்தினா அதிக மார்க் அவங்க டிகிரியில் எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து பார்த்தோன்னா இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்தா உங்களோட மெயில் அடிக்க இன்ஃபர்மேஷன் வந்து அனுப்புவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தா சென்னையில் வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே இதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ கீழே வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷனுக்கான ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்தா ரீசன் கார்டை கோடு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த கோடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே ஸோ அப்படியே கீழே போய்க்குங்க அப்ளை பண்ணுறதுக்கான எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா நேட்ஸ் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி உங்ககிட்ட அக்கௌண்ட்டு தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு சர்ச் கொடுங்க போர்ட் ஆஃப் அப்ரண்டர்ஷிப் ட்ரைனிங் சதர்ன் ரீஜன்ற மாரி நீங்கள் வந்து பார்த்தா டைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு சில கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கோடை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அதுக்கு வந்து அப்ளை பண்ணால் சொல்லிக்கோங்க இதுவே உங்ககிட்ட நாட்ஸ் வெப்சைட்டில் வந்து பார்த்தா அக்கௌண்ட்டே இல்லை ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் வந்து ஃபுல்லாக கிரியேட் பண்ணிக்கோங்க க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு எந்த விதமான அலோன்ஸுமே கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அதை டிராவல் அலோன்ஸ் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நோ போர்டிங் அண்ட் லாஜிங் அதாவது அதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போகிற எக்ஸ்பென்ஸான பொருளுக்கு எதுவுமே வந்து பார்த்தா அலோடலன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கீழே வந்து பார்த்தா ஒரு இம்பார்ட்டன்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனா ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தா பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தா அதை நேட்ஸ் போர்ட்டலில் என்ரோல் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இருபத்தஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ளே நீங்கள் அந்த நாட்ஸ் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் வந்து பண்ணிடுங்க ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கடைசி டேட் வந்து பார்த்தா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஷார்ட் லைஸ் லீட் லிட் அனோன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தா இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு யார் யாரெல்லாம் வந்து பார்த்தா ஷார்ட் லைஸ் ஆரோ அவங்க லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் ஷார்ட்லிஸ்ட் ஸ்கேன்ஸ்க்கான டேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அப்படின்னா இது வைக்க பாருங்கள் வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட் தான் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் யாரெல்லாம் இருக்குங்களோ அவனுக்கான லிஸ்ட் எல்லாமே கொடுப்ப மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மீதி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள் அப்ளை ஆன்லைன் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ நேஷனல் அப்ரண்டிஷிப் போர்ட்டல்க்குள்ளே வந்துடுங்க இதில் போய் நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்க பாருங்கள் என்ரோல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ இல்லை இருக்க பாருங்கள் இந்தமாரி பேஜ் வந்து பார்த்தோம்னா ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி செக் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா இன்ஸ்டூராக இருக்கீங்களா இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க ஸ்டூடெண்டாக ஸ்டோன்ட் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இதை வந்து பார்த்தா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒவ்வொன்றா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அகைன் வந்து பார்த்தா இந்த பேஜ்குள்ளே வந்துருங்க இதில் போயிட்டு உங்களை இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்ன கோடு இருக்க பாருங்க இந்த கோடு வயசில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணால் போதும் இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ மேலே சொல்லியிருக்காங்க பாருங்க இதில் போயிட்டு இந்த கோட்லாம் கொடுத்துருக்காங்க இந்த கோடை கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கான எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறோம் அது எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அந்த ரீஜனுக்கான கோடை கொடுத்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிட்டால் போதும் ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க வந்து ஷார்ட் லைஸ் கேண்டேஜ் வந்து கொடுப்பாங்க அப்போ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா மெயிலுக்கு அனுப்புவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து அட்டன் பண்ணால் போதுமானது அவ்வளோ ஃப்ரெண்ட் இந்த ஜி இந்த ஜாப் வந்து பார்த்தா உங்களுக்கு நீங்கள் பிடிச்சிருந்தால் பிடிச்சத லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்